சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனியுங்கள். நன்றி, வணக்கம். போன வாரத்தில் நம்ம இந்த உலகளாவிய மதங்களை பற்றி பார்த்தோம். நம்ம எப்படி யூத மதம் எப்படி வந்துச்சு, அதோடய நிறைவேற்றமாக கிறிஸ்துவ மதம் எப்படி உருவாச்சு. இப்போ அதே சமயத்தில் நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் பிஃபோர் கிரைஸ்ட் நம்ம அதாவது மதங்கள் இருந்ததா, இந்திய தேசத்தில் எப்படி இருந்தது, முதல்ல வந்து இந்து இந்திய தேசத்துக்கு என்ன எப்படி இந்த பேர் எப்படி எங்களை வந்துச்சு இந்திய தேசம்? உண்மையாக சொல்லப்போனால் இந்தியா என்பது இன்றைக்கு இக்காலத்தில் நமக்கு கொடுக்க வைத்திருக்கிற பேர். ஆனால் உண்மையாக ஆதியில் வந்து இது வந்து இந்தியா தேசம்னு இல்லை, இந்து தேசம்னு இல்லை, இது சிந்து சமவெளி, த வேலி ஆஃப் சிந்த் அப்படின்னு தான். நீங்கள் ஜியோகிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1947 முந்தி உள்ள வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா த லேண்ட் ஆஃப் சிந்துன்னு தான் இருக்கும். அது எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்தியா ஒரு நல்ல ஒரு பெரிய கேரட் மாதிரி விடுதாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் முற்காலத்தில் அப்படி அல்ல. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்முடைய சிந்து நதி. அக்காலத்தில் ஈரானிலிருந்து ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், காஷ்மீர், இப்போ இருக்கக்கூடிய இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பர்மா, மலேசியா, இங்கே சின்ன சின்ன தீவுகள், ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா, இலங்கை, இதுக்கெல்லாம் சேர்த்து த லேண்ட் ஆஃப் சிந்து, சிந்து சமவெளி, வேலி ஆஃப் சிந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ சிந்து சமவெளிக்குள்ள படையெடுத்து வந்தவர்கள் பாரசீகர்கள், ஈரானுக்கு கீழே பெர்ஷியா இருக்குது. பெர்ஷியா என்பது ஒரு 127 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் பெர்ஷியா, இன்க்ளூடிங் இந்தியா எல்லாம் சேர்ந்து. அதே தான் எஸ்தர் புஸ்தகம் முதல் வசனத்திலேயே இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை அண்ட அகாஸ்வேர். அதனால தான் சொன்னேன் பைபிள் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன், ஹிஸ்ட்ரியன் ஜியோகிராஃபி. வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த மாதிரி கதை கிடையாது, எல்லாம் ஆத்தென்டிக்காக இருக்குது, இமேஜினேஷனும் கிடையாது. அன்றைக்கு இருந்த பேர் இன்றைக்கும் இருக்குது. இப்போ இந்து தேசம் இந்தியா அப்படின்னு பைபிளில் குறிப்பிடுதுன்னு சொன்னால் அது இருந்திருக்கு, அப்போ இல்லாத ஒன்றை புதுசாக எழுதலை. அப்போ இந்த ஈரானுக்கு கீழே உள்ள பாரசீகத்தில் இருந்தவர்கள் படையெடுத்து வரும்போது இது சிந்து சமவெளி, இது வழியாக தான் வந்திருக்காங்க. இந்த கைபர் போலன் வழியாக இங்கே இது வரைக்கும் பரவி இருக்கிறாங்க, இதோட செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்போ இங்கெல்லாம் வந்து இங்கே பரவி வரும்போது இவங்களுக்கு கூட கொஞ்சம் யுத்தம்லாம் நடந்தது. அதில் அநேக இப்போ இந்தியாவில் உள்ளவர்கள் திராவிட மக்கள். அப்போ இந்தியாவில் என்ன ஒன் கிங்காக இருந்தது இல்லையே? ஒன் கிங்னு கிடையாது, ஒன் கிங்னு கிடையாது. ஆனால் அந்த பெர்ஷியன் ராஜா அத்தனை சின்ன சின்ன குட்டி ராஜ்யங்களெல்லாம் தனக்குள்ளே வச்சுருக்கிறான். சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தேசத்துக்கு ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. பல தேசங்கள் அவன் ஆண்டானாக்கா அவங்க சக்கரவர்த்தி, எம்பரர். அப்போ அகாஸ் அந்த ஜர்க்சஸ் என்று சொல்லக்கூடிய அகாஸ் வேறுனு போட்டிருக்கிறத, அவன் வந்து ஒரு பாரசீக மன்னன், அவன் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கான், 127 நாடுகளை அவனுக்குள்ளே கொண்டிருக்கிறான். ஆக இவங்களெல்லாம் அவங்களுக்கு கப்பம் கட்டியிருக்காங்க. ஈவன் சாலமோன் ராஜாவு கூட இந்தியாவிலிருந்து நிறைய பொருள்கள்லாம் போயிருக்கு, சில்க்கு, யானை தந்தம், ஸ்பைசஸ் இதெல்லாம் நிறைய அங்கே போயிருக்குது. இங்கேருந்து அங்கே போய் அதெல்லாம் விற்றுட்டு அங்கேருந்து, அப்போல்லாம் ரூபா நோட்டு கரன்சி கிடையாது இல்லையா, மறைச்ச வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ட்ரேடிங் தான் ட்ரேடிங். அப்போ இந்த உள்ள வந்தவங்க, இந்தியாவுக்குள்ளே வந்த மக்கள் இங்கே இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா, அப்போ இந்தியாவில் நீங்கள் கேட்ட மாதிரி மதம் எதுவும் இல்லை. நான் போன மாதிரி சொன்னது மாதிரி வீரர் வணக்கம், ஒரு குழு இருந்தாங்கன்னா ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 20-25 ஃபேமிலி இருப்பான், அவனுக்கு ஒரு தலைவன் இருப்பார், இவர் குழுத்தலைவர். அப்போ அவங்க வந்து அந்த குழுத்தலைவர் இறந்த உடனே அவரை கடவுளாக நினைப்பாங்க, அந்த ஹீரோ ஒர்ஷிப்பின் பேர். அல்லது ஒரு செத்து போனவங்க ஆவிகளை அவங்க பயந்து அவங்கள தங்களுக்கு தீங்கு செய்யாமல், அது ஸ்பிரிட் ஒர்ஷிப். அப்புறம் இயற்கை, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து இதுதான் இருந்த தவிர ஒரு மதம் என்ற நிலையில் ஒன்றும் இல்லை. பாரசுகள் வரும்போது சில மக்கள் நாடு பிடிப்பதிலையும் ஜனங்களை கொள்ளையடித்து அடிமைப்படுத்துவதிலையும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. சிலர் வந்து மனித வாழ்க்கையை தியானம் செய்யும்படியாக அந்த இமயமலையில் அமைதியான சூழ்நிலையை நாடி போயிட்டாங்க. இப்போ அங்கே போனவங்களுக்கு மனித வாழ்க்கைனா என்ன, இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க இந்த பாரசுகள் வரும்போது அவர்கள் ஆடு மாடுகளை, யூதர்களும் வந்திருக்கிறாங்க, பாரசுகளுக்கு பிற்பாடு யூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஹூஷன்ஸ், ஹூனர், ஹுஷான்ஸ்னு ஒரு பகுதியில் ஹூனர் இருந்துச்சு. இவங்களெல்லாம் அரபு தேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க.
அப்ப இந்தியாவுக்குள்ள வந்தவங்களுக்கெல்லாம் இந்தியர்கள் என்ன பேர் வச்சாங்க? ஆரியன். இப்போ ஆரியர் அப்படின்னு சொல்வது ஒரு குறிப்பிட்ட குழு மக்களை சொல்வதில்லை. இப்போ இங்கிலீஷ்காரன் அப்படின்னா வெள்ளக்காரன் சொல்கிறோம் இல்லையா, வெள்ளக்காரன்னா இங்கிலீஷ்காரனும் வெள்ளையாக தான் இருக்கான், ஐரோப்பியனும் வெள்ளையாக இருக்கிறான், ஆஸ்திரேலியாக்காரனும் வெள்ளையாக இருக்கிறான், அமெரிக்காக்காரனும் வெள்ளையாக இருக்கிறான். இப்போ யார் வெள்ளக்காரன்? வெள்ளையாக இருக்கிறவனா வெள்ளக்காரன். ஆனால் அவனை கேட்டால் நோ ஐ ஆம் அமெரிக்கன்மா, இன்னொருத்தனோ ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படின்னு. அது மாதிரி இந்தியாவுக்குள்ள ஆரியர்கள்னு சொல்வது ஒரு புது பெயர். அந்த ஆரியர்களுக்குள்ள பாரசீகர்கள், கூனர்கள், குஷானர், கிரேக்கர், யூதர், இத்தனை பேரும் சேர்ந்து தான் ஆரியர்னு பேர். ஆறு பிரிவு, ஆறு பிரிவு, ஆறு ஏழு பிரிவு. இப்போ இந்த யூதர்கள் வரும்போது அவங்க தங்களுடைய, ஏன்னா யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், தேவ கோபத்தினால சிதறடிக்கப்பட்டு வந்தாங்க, பாரசீகர்கள் படையெடுத்து வந்தாங்க. இப்போ படையெடுத்து வந்ததுனால அவங்களோட ஆதிக்கத்தின் கீழ் தான் மற்றவங்கள்லாம் வர்றாங்க. இப்போ யூதர்கள் தனிப்பிரிவு, அவங்க வந்து தெய்வத்தினுடைய காரியத்தை பார்த்ததுனால அவங்க இவங்களோட சேரலை. ஆனால் ஹூனர்கள், குஷானர்கள், கிரேக்கர்கள் எல்லாம் இவங்களோட சேர்ந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இப்போது இந்த வந்த யூதர்களுக்கு தங்களுடைய பழைய ஏற்பாட்டின் வழக்கத்தின்படி மிருகங்களை பலி செலுத்தி தொழுது கொண்டார்கள். அப்போ இந்த இமயமலை சாரலில் உட்கார்ந்துருந்தவங்களும் அதே மாதிரி பலி முறைகளை கையாண்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் கிரைஸ்ட், இல்லை கிறிஸ்துக்கு முந்தி. கிறிஸ்து பிறக்காததுக்கு முந்தையே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் பலவிதமான மத கோட்பாடுகள் வருவதற்கு இது ஒரு அடிப்படை காரணம். இப்போ பாரசீகர்கள் நெருப்பை வணங்குவாங்க, அக்னி தான் தெய்வம். அப்போது அவங்க ஜொராஸ்ட்ரிசம்னு சொல்லுவாங்க, அவங்க அக்னி தெய்வத்தை. இப்போ அவங்க அக்னியை பிரதானமாக வச்சு வணங்கினாங்க. ஹூனர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு விகாரமான ஒரு முகத்தோடு கூடிய ஒரு லேடி, அவங்க வணங்கினாங்க. அதாவது இப்போ பத்ரகாளி, துர்கைன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி விகாரமாக ஒரு முகம் போட்டு. இப்படி பல தெய்வ வணக்கங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, விக்கிரகங்களையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அரபு தேசத்தில் உள்ள ரொம்ப பேர் விக்கிரக ஆராதனைக்காரர். இப்போ இவங்கள்லாம் இங்கே வந்து சேரும்போது அங்கே அரபியர்கள் மெஜாரிட்டி ஆகிறாங்க அரபு நாடு முழுவதும். அப்போ இங்கே வந்தவங்க இங்கே திராவிடர்களை அடிமைப்படுத்தி தாங்க சொல்கிறது கேட்கணும். இப்போ திராவிடருடைய நிலைமை பார்த்திங்கன்னா செத்தவங்களை விட்டுடுங்க, அடிமையானவர்கள் இந்த பாரசீகர்களுக்கு கீழே இருக்கிறாங்க. சிலர் வந்து தப்பிக்கிறதுக்காக மலங்காடுகளில் மலை மேலே ஏறி போயிட்டாங்க. அவங்க தான் இப்போ ஆதிவாசின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு மொழி, கலாச்சாரம் எல்லாம் போயிடுது, கம்யூனிகேஷன் போயிடுது. இன்னும் சிலர் இப்போ பீகார் அந்த பக்கம்லாம் போய் சேர்ந்தவங்க. நீங்கள் ஒரு பீகாரியன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு திராவிட மரியாதை இருக்கும். அவனும் வேஷ்டி கட்டி சட்டை போடுவான், இவனும் வேட்டி கட்டி, அவனும் ரைஸ் தான் சாப்பிட்றான், இவனும் ரைஸ் தான் சாப்பிட்றான். ஏறக்குறைய பார்த்தா கண்ணு மூக்க காதெல்லாம் இந்த திராவிட மக்கள் மரியாதை இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் லாலு பிரசாத் யாதவ் எடுத்துக்கோங்களேன், ஒரிஜினலாக அவருக்கு வேட்டி சட்டை போட்டுவிட்டால் தமிழ் ஆளுமாரி தான் இருப்பார். அது மாதிரி இந்த திராவிட இனம் வந்து நாளடு தமிழை மறந்து ஆரிய மொழி பேசுகிற வட திராவிடர்களாக மாறிட்டாங்க. இப்படி காலங்கள் சொல்ல, ஹிந்தி வந்து ஆரிய மொழின்றல்ல, எது ஹிந்தி மொழிகள்ல, மொழிகள் பின்னால் தானே வருது. ஆதியில வரும்போது அங்க வந்து அர்த்தமாநகரி, அர்த்தமாகதி, அர்த்தமாகதி, பாலி. இப்போ பாலின்னு சொல்லும்போது அது சித்தார்த்தர் வந்து அரண்மனை விட்டு வெளியே புறப்பட்டார் இல்லையா. அப்போ அதே மாதிரி இந்த யூதர்கள் பலி செலுத்த முறையை இந்தியர்களும் கடைபிடிக்கும் போது மகாவீரர், மகாராஷ்டிரா சேர்த்தவர் மகாவீரர், அவர் என்ன செய்தார், நீங்கள் ஏன் ஆணவன் பேர் சொல்லிட்டு நல்ல நல்ல மிருகங்கள்லாம் கொள்றீங்க, அதனால் நமக்கு வந்து மிருக பலிகள் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், நம்முடைய சொந்த நல்ல நடக்கையினால நம்ம மரணத்துக்கு பின்னால நம்ம ஆண்டவனோடு, ஆண்டவன் சொல்றதில்ல அவங்க, ஆண்டவன் கடவுளை பற்றியே கிடையாது, நம்ம திருப்பி உலகத்தில் பிறக்காமல் இருப்போம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஜெயின மார்க்கம்னு பேர். தோற்றுவித்தவர் மகாவீரர். அப்போது சித்தார்த்தர் அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது மூப்பு பெணி சாக்காடு, ஒரு வயதான ஐயாவை பார்த்தாரு, ஒரு நோயிற்றோரை பார்த்தாரு, செத்துப்போன பிரேதத்தை பார்த்தாரு, நம்ம இப்படி தானே ஆகும்னு சொல்லிட்டு அரண்மனை வாசம் வேணான்ட்டு மனைவி பிள்ளைகளை அரண்மனையெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து ஜெயின மார்க்க கருத்துக்களோடு தன்னுடைய சொந்த தியான கருத்துக்களையும் சேர்த்து பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு நல்ல டீச்சர், நல்லா டீச் பண்ணார், அதனால் புத்தான்னு பேர். புத்தானா டீச்சர்னு அர்த்தம். அப்போ அவர் கௌதமியனால் வளர்க்கப்பட்டார், தாய் வளர்க்கலை, ஒரு தோழி தான் வளர்த்தார். கௌதமியால் வளர்க்கப்பட்டதுனால தான் கௌதமி புத்தர், அதான் கௌதம புத்தர்னு சொல்கிறோம். அப்போ அவருடைய பிரசங்கங்கள் ஒரு அரசகுமாரன் இப்படி வந்து சொல்கிறாருன்னு சொல்லி சிற்றரசர்களும் பேரரசர்களும் இவரை கூப்பிட்டு தங்களுடைய கோர்ட் யார்டில் பேச வச்சு அவர் கருத்துக்கு நாங்களாம் ஒப்பு கொடுக்குறோன்னு வந்து
வட இந்தியாவில் ஏறக்குறைய தென்னிந்தியா தவிர எல்லாமே புத்த நட மாறிடுச்சு. தைனம் இருந்தது, ஆனால் ஆட்சி முறையில் புத்தருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்ட அரசர்களெல்லாம் புத்த மார்க்கத்தை சார்ந்ததுனால புத்த நாடாக இந்தியா ஏகதேசம் ஒரு 600 ஆண்டுகளுக்கு மேலே புத்த நாடாக இருந்திருக்கு. அசோக சக்கர கடைசி அவர் தான் கடைசி. அசோக சக்கரவர்த்தியுடைய காலத்தில் சேர சோழ பாண்டிய நாடுகள் தவிர ஹோல் இந்தியா வந்து ஒரு புத்த நாடாக தான் இருந்திருக்கு. இப்போ இன்னொன்று பாருங்கள், அசோக சக்கரவர்த்தியை தான் புத்த சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா. அவருடைய அசோக தூண் பில்லர்கள் எங்கே பார்த்தாலும் அசோக் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த அசோக் பில்லர்லையும் இதுவரைக்கும் சமஸ்கிருதத்தில் ஒரு லைன் கூட கிடையாது. அப்போ அசோக சக்கரவர்த்தி ஆண்ட காலம் வரைக்கும் சமஸ்கிருதம் என்ற மொழியே இல்லை, வேற எங்கேயுமே யூ டோன்ட் ஹவ் ட்ரேசஸ் இல்லை. ஏன்னா எங்காத்துலாம் சொல்றச்சு சமஸ்கிருதம் என்ன கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து இருக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க, கடவுளே அப்படிதானே மதத்தை அப்படிதானே சொல்றாங்க. ஹிந்துவிசம் இஸ் அப்படியே யுகயுகமா இருக்கு அப்படின்றாங்க. நம்முடைய விருப்பத்தினாலையும் நம்முடைய ஆசையினாலும் அன்பினாலும் அப்படி சொல்லலாம், ஆனால் ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ இல்லையா. இப்போ எங்கள் குழந்தை பின்னால் வீட்டுக்கு பின்னால் ட்ரெயின் ஓடுறது, இந்த சின்ன குழந்தை கேட்குறா இதை நீ நிறுத்துவே அப்படின்னு அக்காவை பற்றி கேட்குறா. அக்கா சொல்கிறா நாம் யான் நிறுத்த மாட்டேன் அப்பா நிறுத்துவாங்கன்றான். அவளுக்கு அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, அப்பாவால் நிறுத்த முடியும்னு சொல்லி. அது மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிக்கலாம், ஆனால் ஆராய்ச்சின்னு வரும்போது எந்த அசோக பில்லரில் இது வரைக்கும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை இருக்கு சொல்லுங்க. அப்போ அதில் என்னென்ன இருந்தது? காலி மொழி, அற்பம், அர்த்தமாகதி, இந்த மாதிரி மொழிகள் தான் இருக்கு அதில், சமஸ்கிருதம் இல்லை. ஆக சமஸ்கிருதம் நான் சொல்றது அசோக சக்கரவர்த்தி ஆண்ட காலகட்டம் எடுத்துக்கோங்களேன், கிமு 1000 அல்லது 800 அப்படிதான் பார்க்கலாம். அப்போ அசோக சக்கரவர்த்தி தான் கடைசி ராஜா, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சு. அப்போ இதுக்கு ஆத்தென்டிக் ப்ரூஃப் இருக்கா சமஸ்கிருதம்? அதுக்கப்புறம் தான் இட் ஹஸ் ஒரிஜினேட்டட். ஆமாம், சமஸ்கிருதம்னாவே சீர்திருத்தப்பட்டது. எதுலேருந்து? சான்ஸ்கிரிட், பல மொழிகளை சேர்த்து ஓகே ஒரு புரோக்கன் லாங்குவேஜை கொண்டு வந்து அதை சீர்திருத்தப்பட்டு சிஸ்டமேட்டிக்காக கிளாசிக் சான்ஸ்கிரிட்டாக மாற்றினது ரொம்ப பிற்காலத்தில். ஓகே, இப்போ கீதை வந்து கிளாசிக் சான்ஸ்கிரிட், ரிக்வேதம் மற்ற உபநிஷத்தெல்லாம் புரோக்கன், ஒரு லாங்குவேஜ் சொல்றாங்க இந்த பிராகிருதம், இதெல்லாம் அந்த அர்த்தமாகதி, பிராகிருதம், பாலி, இதெல்லாம் அந்த மொழிகள் எல்லாம் சேர்த்து இப்ப பாரசீக மொழி, பாரசீக மொழி எல்லாம் மொத்தமா கலந்து ஒரு மொழி உண்டாக்கப்பட்டதா சான்ஸ்கிரிட். அப்ப ரிக்வேதம் எப்ப எழுதப்பட்டது? எழுதப்படலையே, சொல்லப்பட்டது, வாய் வழி செவி வழி தான். அப்போ எழுதப்பட்டதெல்லாம் ஏடியில தானே. அப்போ ரிக்வேத காலத்தில் புரோக்கன் சான்ஸ்கிரிட் இருந்தது. ரிக்வேத காலம்னு ஒன்று சொல்ல முடியாது, ரிக்வேதம்ன்றது ஒரு தனக்கு தெரிஞ்சதை மானாகனுக்கு சொல்லிக் கொடுக்குறார், அவர் தன் மானாகனுக்கு சொல்லிக் கொடுப்பார், அதனால் வாயில் சொல்லி காதில் கேட்டு அவர் குருவாகி அவர் 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி நிலை தான் இருந்தது தவிர ஒரு புதுசாக அது திடீர்னு தோன்றின ஒரு சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜ் சொல்ல முடியாது. அப்போ அதுவும் சீர்திருத்தப்பட்டு செம்மொழியாக்கப்பட்டு அதுக்கு அதில் தான் அந்த பகவத்கீதை வந்து அவ்வளவு கிராமட்டிக்கலாக ரொம்ப அழகான சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால் இப்போ பகவத்கீதை என்பது பிற்காலத்தில் எழுதப்பட்டது, வியாசரதை சேர்த்து வைக்கிறார் அவ்வளோதான். அப்போ இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த நிலையில் இந்தியாவுக்குள்ளே வந்த பல விதமான மக்கள் மத்தியில் முதல் வந்தவர்கள் பாரசீகர்கள். யூதர்கள் வந்து இவங்களோட சேரலை, அவங்க அங்கங்கே செட்டில்மெண்ட் ஆகிட்டு ஒழுங்காக அவங்க பூஜை முறைகளை செஞ்சிட்ருக்கா. இப்போ ஹூனர்கள், யவனர்கள், கிரேக்கர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அபுமலையில் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அபுமலையில் எப்படி திராவிடர்களை மேற்கொண்டு நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக நிற்கிறது, இவங்களை விரட்டி அடிச்சுட்டு இவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அந்த நேரம் தான் முகமதியர்களும் படையெடுத்து வர்றாங்க. இப்போ புத்த மத சீர்கழிவுக்கு பின்னால் முகமதன்ஸ் வந்தாங்க. அங்கே வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ராஜா யாரும் இல்லை, நம்ம போகலாம். அவுரங்கசீப், அக்பர், ஹுமாயூன் இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா. அப்போ அவங்க அந்த முஸ்லீம்கள் படையெடுத்து வரும்போது இப்போ இந்த நாடு பாருங்க, பாரசீகர்களுக்கு சி என்ற வார்த்தை இல்லை, என்ன எழுத்து சி, அவங்க ஹி தான் இருக்கு. ஆக சிந்துங்கிறத அவங்க தான் ஹிந்துன்னு கூப்பிட்டாங்க. சிந்து பிகேம் ஹிந்து, சிந்து என்பது ஹிந்துவாக மாறிச்சு. அப்போது சிந்து தேசம் என்பது சிந்து சமவெளி, இந்து சமவெளி, சிந்து தேசம், இந்து தேசம். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் ஒன்று இருக்குல்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுதான் இண்டஸ். இந்த சிந்து தான் இண்டஸ்ன்னு போடுறோம், இந்து, INDU. ஓகே, எஸ் நம்ம சேர்த்திக்கிறோம், இந்து தான்.
இந்துன்ற பேர் தான். இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்து தேசம் முதல் அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் தான் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்தியான்றது வெள்ளக்காரன் வச்சு பேர், அதுவும் சும்மா இந்தியா இல்லை, ஆல் இண்டியான்னு பேர் வச்சு. இப்போ அதுக்கு நான் வரேன். இப்போது இந்த சிந்து என்பது முகலாயர்கள் பிடிக்கும்போது, முஸ்லீம்கள் பிடிக்கும்போது ஹிந்துஸ்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவங்க எப்போதும் ஸ்தான் சேர்த்துப்பான், பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்தான் ரொம்ப பெரிய ஸ்தானம் எங்கள் இடம். அப்போ பாகிஸ்தான் என்று அவங்க பேர் வச்சாங்க. இந்துஸ்தான் இந்துஸ்தான் பேர் வச்சுட்டு அவங்க ஆட்சி செய்தாங்க. அவங்க ஆட்சி செய்யும்போது முகமது கோரி வந்து படையெடுத்து வர, மகாராஷ்டிரா மாநிலத்து குஜராத் சைடில் வரும்போது இந்த அபுமலை ஒப்பந்தம் அப்போ தான் ஆகிறது. அப்போ இந்த பாரசீகர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய மதத்துக்கும் நாட்டு நடப்புக்கும் நாங்கள் தலைவர்கள், நீங்கள்லாம் எங்கள் கீழே இருக்கணும், உங்களுடைய உதவியை கொண்டு நாம் இவங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் தான் முஸ்லீம்களை விரட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க இந்த பாரசீகர்கள் தங்களை பிராமணர்னு சொன்னாங்க. பாரசீகர்கள் தங்களை பிராமணராக டிக்ளேர் பண்ணி நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் செய்யணுன்றது வந்து நெருப்பு தெய்வம். அப்போ நிறைய பார்சிகள் இருந்தாங்க, இப்போ குறைஞ்சிட்டாங்க. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் பார்சி மதம் பெரிய மார்க்கமாக இருந்தது. இப்போ இன்னொன்று பாருங்க, பார்சி மதத்தில் என்ன இருக்கும், மோஸ்ட்லி ஃபயர் வர்ஷிப். ஃபயர் வர்ஷிப் தான், ஃபயர் தான் காட் அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிந்துவிசத்தில் அதுவும் முக்கியமாக பிராமணர்ல சொல்கிற, நெருப்பு இல்லாமல் நீங்கள் எதை செய்வீங்க சொல்லுங்க. இத்தனை சாமி கண்டுபிடிச்சாலும் கல்யாணம் பண்ணுறச்சு அக்னி சாட்சியாக தானே கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா? இவங்க கிருஷ்ண சாட்சியா ராமர் சாட்சியான்னு கல்யாணம் பண்ணலையே, ஏத்துக்கிறா. ஆனால் அக்னி சாட்சியான அக்னி தான் ஆதியிலிருந்து இருக்கு. அக்னி ஹோமம், அந்த ஹோமம் வளர்த்து அதில் பலி செலுத்தி அதனால ஆரியருடைய இது நான் ஹிஸ்டரியில் படிக்கிறேன். இல்லையா அங்கிள், நீங்கள் பிராமின்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிராமணனுக்கு வந்து பூணல் போட்ட பிறகு ஹி வில் ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் த ஃபயர், சமிதாதானம்னு சொல்லுவாங்க அதுக்கு, காலம்பரை சாயங்காலம் பண்ணுவாங்க. அதே அவனுக்கு மேரேஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஹி ஹேஸ் டு ஃபாலோ அக்னிஹோத்திரம்னு சொல்லுவாங்க, காலம்பரம் சாயங்காலம் திருப்பி அந்த அக்னி உபாசனம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்னி விட மாட்டாங்க, ஏன்னா டெத் வரைக்கும் அந்த அக்னி வரும். அதான் நான் சொல்கிறேன், இவ்வளவு தெய்வங்களை கண்டுபிடிச்சாலும் அக்னியை விட மாட்டேன்றாங்களே, ஏ எல்லாத்துக்கும் அக்னி தேவையாக இருக்குது. அப்போ அந்த பாரசீகர்கள் கொண்டு வந்த அக்னி இன்னும் அங்கே ஸ்டாண்ட் பண்ணுது. இவங்க தான் தங்களை பிராமணர்னு சொல்லி கொண்டவங்க. அதற்கு பிற்பாடு இவங்க தங்களுக்கு உதவியாக சண்டை போட்டவாளெல்லாம் அவங்க வந்து அடுத்த தங்களுக்கு கீழ்பட்ட நிலை, அவங்க போர் வீரர்கள், சத்திரியன்னு சொன்னால் தங்களுக்காக ஃபைட் பண்ணுறவங்க. ஜென்மநாம் ஜாயதே சூத்ரா, ஒரு மனுஷன் பிறக்கிறச்ச சூத்திரன், ஏன்னா பாவத்தில் தான் பிறக்கிறான், ஜென்மநாம் பிறப்பதில் அவன் சூத்திரன். கர்மநாம் ஜாயதே த்விஜா, அவனுடைய வேலையை பார்த்து நல்லவன் கெட்டவன் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். பிரம்மோத்பனந்தோ பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவனே பிராமணன். அப்போ பிரம்மம் என்று சொன்னால் இந்து கடவுள் இல்லை, இந்துக்களை பிரம்மா விஷ்ணு சிவன் வருதோ இல்லையோ அந்த பிரம்மா இல்லை. பிரம்மம் என்றால் கிரியேட்டர், படைப்பின் தெய்வம், அதுதான் அதுக்கு ரியல் மீனிங், படைப்பின் தெய்வம். அப்போ படைப்பின் தெய்வத்திலிருந்து எல்லாம் வந்தன, பிரம்மத்திலிருந்து தோன்றினவை. நாளடைவில் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, பிரம்மாவே விஷ்ணு தொப்புலேருந்து வந்தாருன்ட்டாங்க இல்லையா, அப்படி மாற்றி விட்டாங்க. அது மாதிரி நிறைய மாற்றப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்குது. அவங்க கருத்துக்களை மாற்றி அதை ஒரு கட்டாயத்தினால நம்ப வச்சுட்டாங்க, தேவை பண்ணிட்டு நம்ப வச்சுட்டாங்க. இப்போ அந்த வேதத்துக்கும் பிற்காலத்தில் எழுதப்பட்ட உபனிஷத்துகளுக்கும் சம்மந்தமே கிடையாது, வேதத்தினுடைய தொடர்ச்சி அல்லது வேதத்தினுடைய முடிவுன்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜைன மதம், கடவுளற்ற நாத்திக மதம், கடவுள் பற்றி ஒன்றுமே சொல்லலை, தங்கள் சொந்த நற்கிரிகளினாலே தங்களை வந்து பாதுகாத்து கொண்டு திருப்பியும் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பிறவி பெருந்தலையிலிருந்து நீங்கணும். அவங்க தான் இந்த பத் சைக்கிள் வந்து, அவங்க பத் சைக்கிளை கொண்டு வந்தது அவங்க தான், அதை ஃபாலோ பண்ணது புத்தர். அதனால் பௌத்த மதத்திலையும் ஜைன மதத்திலையும் பத் சைக்கிள் கொண்டு வந்தாங்க. இதை எப்படி இந்துசம் அக்செப்ட் பண்ணிடுது பின்னால், இப்போ பௌத்தர்கள் பெரிய இந்த பௌத்த ரூலர்கள் எல்லாம் போயிட்டாங்க,
இப்போ இந்த சொன்ன பாரசீக பிராமணர்கள் அவங்க என்ன செய்தாங்க, இந்த மார்க்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள நுழையணும், அதுக்குள்ள நுழைஞ்சி அதை ஹீனயானா மகாயானான்னு ரெண்டாக பிரித்து அவங்களுக்குள்ள கிளாஷ் உண்டு பண்ணி, இப்போ ராத்திரி நேரத்தில் எல்லாத்தையும் சிலரை கொலை பண்ணிட்டு பகலில் அவங்களுக்காக அழுதுட்டு இந்த மாதிரிலாம். இப்போ இப்போ இவர் நம்ம சுவாமி தர்மதீர்த்த மகாராஜின் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இப்போ 19th century இருந்தவர். அவர் சின்ன வயசுலேயே எல்லா விதமான யோகாசனங்களும் முடித்து குண்டலினி வரைக்கும் படித்து முடித்தவர். அவர் சின்ன வயசு எம்ஏ பிஎல், அதனால் அவர் லாயராக வேறு இருக்கிறாரு சொல்லி அவரை வந்து இந்து ப்ராபகேஷன் கமிட்டிக்கு தலைவரை வச்சாங்க. த சொசைட்டி ஆஃப் இந்து ப்ராபகேஷன் கமிட்டின்னு ஒன்று இருந்தது, அதுக்கு அவர் தலைவராக வச்சாங்க. இவர் தலைவராக வரைச்ச இந்து மதத்துக்கு நம்ம தலைவராக இருக்கிறோம், இதை நல்ல சிறந்த முறையில் கொண்டு வரணும்னு ரொம்ப டீப்பாக படித்து கிறிஸ்துவராக மாறிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கார் அவர் எழுதின. அதனால் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், தி இம்பீரியாலிசம் ஆஃப் இந்துயிசம் அப்படின்ட்டு, இந்து மத ஏகாதிபத்தியம் எப்படி வந்து இந்து மதத்தை வளர்த்து அதை வச்சுட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றத அவர் ரொம்ப நல்லா டீப்பாக எழுதியிருக்கிறார். அதில் எப்படி புத்த மதம் அழிக்கப்பட்டது, அந்த புத்த மதத்தின் அழிவே ஆரிய மார்க்கமாகிய பிராமணியத்தின் தோற்றம். The destruction of Buddhism is the foundation for Hinduism. அதான் அவர் ரொம்ப தெளிவாக கொண்டு வர்றார். டிஸ்ட்ரக்ஷன், அதாவது புத்த மதத்தினுடைய அழிவு இந்து மதத்தின் ஆரம்பம் என்று அவர் எழுதுகிறார். இதில் எழுதும்போது அவர் அந்த அவர் தான் வந்து எப்படி ஒரு இந்து மத பக்தனாக இருந்தேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தா இவ்வளவு கேவலமானதெல்லாம் நடந்திருக்கேன்னு சொல்லி தான் அவருக்கு வந்து கிறிஸ்தவத்தை தழுவினார். அப்புறம் அவர் எழுதின புஸ்தகத்துக்கு அந்த காலத்தில் பேன் பண்ணியிருந்தார், தடை செய்யப்பட்டிருந்தது. எப்படியோ மோர் மார்க்கெட்டில் அந்த காலத்தில் போய் பழைய புஸ்தகம் பொறுக்கின்றிருப்பேன், அப்போ ஏதோ ஒன்று கிடச்சிது, சுவாமி தர்மதீர்த்த மகாராஜின்னு ஒரு படம் வேறு, அப்போ யோகாசனம் உட்கார மாதிரி இருந்தது, ஏன்னா படிக்கலாமேன்னு போனால் ரொம்ப பியூட்டிஃபுல் புக் அது. அதை வந்து தடைகள் என்ற ஒரு புஸ்தகம் முதல்ல கிடச்சிது எனக்கு. தடைகள் அப்படின்னு வீடி சகாயம் மொழிபெயர்ப்புன்னு போட்டிருந்தது. இப்போ வீடி சகாயம்னா எனக்குள்ள ஒரு எண்ணம், இது தேவ சகாயமாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கிறாரு, என்ன மொழி பெயர்த்திருக்கிறார், தடைகள்னு ஒரு இருக்குது, இந்த மாதிரி பொருளை யாரும் எழுத மாட்டாங்களேன்ட்டு. அது என்ன வேலைன்னா எவ்வளோ நாள் கொடுங்கன்னா 1 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த புஸ்தகத்தை வந்து படித்து பார்த்தா அதில் தான் அதை சுவாமி தர்மதீர்த்த மகாராஜ் பற்றி எழுதியிருந்தார். அப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சி இந்து மத ஏகாதிபத்திய புஸ்தகம் கிடைச்சிது. அவர் அந்த தடைகள் புஸ்தகத்தில் உள்ளதை நான் அந்த ட்ரஸ்ட் புறத்தில், அந்த காலத்தில் நாங்கள் வந்து பேரின்பப் பெருவிழா நடத்திக்கிட்டு இருந்தாங்கள, நாங்கள் வந்து மெய்ப்பொருள் விழான்னு நடத்தினோம். பேரின்பப் பெருவிழா நடத்தினா கிறிஸ்தவங்க தான் வர்றாங்க, மெய்ப்பொருள் விழா நடத்துவோமே அப்படின்ட்டு மெய்ப்பொருள் என்று 2 தரம் பைபிளில் வருது, அதனால் மெய்ப்பொருள் விழான்ட்டு நான் சாஸ்திரார் அவர்கள், தேவநாயகம் அவருங்க, அப்புறம் சாமுவேல் கணேஷ் அப்படின்னு ஒரு பிராமணிய கிறிஸ்தவர் அவர், சரி இஸ்லாம் மதத்துக்காக மைதீன் ஒருத்தரையும் கூட சேர்த்துடணும், 5 பேர் சேர்ந்து மெய்ப்பொருள் விழான்னு போட்டு ஓம் சிலுவை பிரச்சந்திரன் இதெல்லாம் வால் போஸ்டில் அடித்து வாழைமரம் போட்டு இது 2 பக்கம், திருவள்ளூர் 1 பக்கம், வள்ளலார் ராமலிங்க சுவாமி படம் 1 பக்கம் போட்டு பயங்கரமாக கூட்டம் கூடும். அதில் இந்த புஸ்தகத்தினுடைய கருத்துக்கள் சில, எப்படி இந்து மத தோற்றம் ஏற்பட்டது, புத்த மதத்தின் அழிவிலிருந்து தோற்றப்பட்டதுன்னு சொல்லி வாஸ்து காமிச்சு, அன்றைக்கு கூட்டம் முடிஞ்சு வர்றச்சே ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க வந்தார், எனக்கு அப்போ என்ன ஒரு 40 வயசு தான் இருக்கும், போய் என்ன ஏன்னு கேட்டேன், இந்த புஸ்தகம் உங்களுக்கு எங்கே கிடச்சிதுன்னார், மூர் மார்க்கெட்டில் 1 ரூபாய்க்கு வாங்கினேன்னா, நான் எழுதின புஸ்தகம் பாது, வீட்டில் 3000 புஸ்தகம் சும்மா இருக்குது விற்காமல் யாருமே வாங்கி படிக்கிறது இல்லைனார். அப்போவே அவரை கூட்டின்னு போய் ஒரு ஆட்டோவில் எல்லாம் தேத்திட்டு வந்துட்டேன், அந்த 8 நாள் கூட்ட முடியறதுக்குள்ளே 3000த்தையும் விற்று அவர் கையில் காசு கொடுத்தேன். அப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது இல்லை, மற்றதை படிக்கக்கூடாதுன்னு ஒரு சபதம் வச்சுருக்காங்களோ ரொம்ப தெரியல. அப்போ இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம வெளியில் சொல்லும்போது தான் அநேக மக்களுக்கு மெய்மதம் என்னன்னு தெரியும். நேர்களே, இது மாதிரி தொடர்ந்த நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பாக அடுத்த வாரத்திலும் சொல்ல இருக்கிறோம். அது வரையிலும் நன்றி கூடி விடை பெறுகிறோம். வணக்கம்.